இருந்த திருமகன் ஈவேரா உயிரிழந்ததை அடுத்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு காலியாக அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஈவிகே சிலங்கோவன் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியிடம் வாழ்த்து பெறுவதற்காக 2 நாட்கள் முன்பாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு மல்லிகார்ஜுன கார்கே அதே போல் கே சி வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின் நேற்று டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு ஈவிகே சிலங்கோவன் புறப்பட்டு வந்தார். இந்த நிலையில் சென்னை திரும்பிய அவருக்கு திடீரென நேற்று இரவு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அவர் உடனடியாக சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருதய பிரிவு மருத்துவர்கள் இளங்கோவனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்நிலையில் இளங்கோவனின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் ஓரிரு நாட்களில் சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்புவார் எனவும் மருத்துவமனை வட்டாரத்தின் சார்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக வயது முதிர்வின் காரணமாகவும் அதேபோல் நுரையீரல் தொற்றின் காரணமாகவும் மூச்சு விடுவதில் இளங்கோவன் அவர்களுக்கு சிரமம் இருந்த நிலையில நேற்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த நுரையீரல் தொற்றை சரி செய்வதற்கான பணிகள்ல மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் அதே போல் மூச்சு திணறலுடன் திடீரென நெஞ்சு வலியும் ஏற்பட்ட ஒரு சூழல்ல இருதய மருத்துவர்கள் அவருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அவருடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும் ஓரிரு நாட்கள்ல சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரத்தின் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தாய்மணவன் இப்ப தற்பொழுது மருத்துவமனையில் அவருடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், முக்கிய தலைவர்கள் யாரேனும் இன்று அவரை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குமா? நிச்சயமாக தற்போது ஈவிகே இளங்கோவன் அவர்களுடன் தற்போது அவருடைய உதவியாளர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மருத்துவமனைக்கு அவ்வப்போது வந்து வந்து செல்வதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இளங்கோவன் அவர்களுடைய உடல்நிலையை கண்காணிக்க மருத்துவ வல்லுநர் குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பல்மோனாலஜிஸ்ட் மற்றும் அதே போல் இருதய பிரிவு மருத்துவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு இளங்கோவன் அவருக்கு சிகிச்சை வழங்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் இன்று காலை அல்லது மதிய வேளையில ஒரு மருத்துவமனை அறிக்கையும் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளங்கோவன் அவர்களுடைய உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது, அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது என மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இளங்கோவன் அவர்களுடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை அல்லது மாலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் வருகை தந்து இளங்கோவன் அவர்களுடைய உடல்நிலையை விசாரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூத்த தலைவர்கள் பலரும் இவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலை குறித்து மருத்துவமனைக்கு வருகை தந்து தகவலை கேட்டறிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்மானவன் விவரங்களுக்கு நன்றி. மாரடைப்புக்கு ஸ்டென்ட் சுருள் வைக்காமல் பலூன் மூலம் மருந்து வழங்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை குறித்து இப்போது பார்க்கலாம்.